எதுலேருந்துங்க ஆரம்பிக்கலாம்? வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு, அதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். தமிழ்நாடு வேணாம், இந்தியா வேர்ல்டு இன்றைக்கா இல்லை நாளைக்கா உங்களுக்கு? சரி விடுங்க, எல்லாருக்குமே தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வேலை செய்யும்போது சேஃப்டியாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அஜித் சார் அவர்களுக்கு பர்த்டே, நம்ம சேனல் சார்பாக மிகப்பெரிய ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பாகவே இருப்போம். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டு ஒரு 10 நாள் கிட்ட ஆக போகுது. எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் சிலதெல்லாம் வந்தது, ஆனால் அது வந்து ரொம்ப வருஷம் கணக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சூர்யனா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அதாவது நம்ம ரவிக்குமார் அவர்களா இந்த இன்று நேற்று நாளை எடுத்த அந்த ஒரு டைரக்டர், அது கண்டிப்பாக வருஷக்கணக்கு ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை அப்புறமா பேசுவோம். இப்போ நடக்க போகிற விஷயம் இது வந்து அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப நாளாக தோணுச்சு, சரி அதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணிடலாம், எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று படம் வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் வேறு லெவலில் போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹிந்தியில் ஏதோ ஒரு யூடியூப் சேனலாக, இந்த கோல்டு மீட்ஸ் யூடியூப் சேனலாக இல்லை டிவியான்னு தெரிலிங்க, அதை வந்து ஹிந்தி வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, டெலிட்டட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீன்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தங்க, வேறு லெவலில் இருந்தது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியனா, அது இல்லாமல் படம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இருந்ததுன்னா எப்படி இருந்துருக்குங்க? கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது, அது கேட்க தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாகவும் இருக்கும். எதனால்னா, இப்போ தமிழில் வந்து எந்த ஒரு ஃபைட் சீனே இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹிந்தியில் பார்க்கணும்னா, ஹிந்தியில் வந்து எப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நான் வந்து சில பேர்லாம் சொன்னதை வச்சு சொல்கிறேன், அது யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. எப்படின்னா, இப்போ ஹாலிவுட் படத்தில் வந்து கிஸ் சீன் இல்லாமல் படம் எடுக்க மாட்டாங்க மாரி, ஹிந்தியில் வந்து ஃபைட் சீனெல்லாம் படம் எடுக்க மாட்டாங்களாம். இது எந்த அளவு உண்மைன்னு தெரியலிங்க. இப்போ ஹிந்தியில் வந்து படம் வந்தால் ஃபைட் இருக்கணுமா? இது என்ன கதையாக இருக்குதுங்க? அது மட்டும் இல்லாமல் ஜெய் பீம் படத்துக்கும் வந்து 2 ஃபைட் சீன் இருக்கான், அது வந்து நம்மளுக்கு கொடுக்கல, இப்போ ஹிந்தியில் வந்து அது பண்ணியிருக்காங்களாம். அங்கேனாங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, எங்களுக்கும் ஃபைட் சீன் வேணுங்க. இப்போ படத்தில் எப்படி தமிழில் கொடுக்குறீங்களோ அதேமாரி ஹிந்தியில் கொடுங்க. ஏன்னா தமிழில் இல்லாத ஹிந்தியில் கொடுத்தா ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சூரியன்னா தமிழ் ஆக்டருங்க, அதுக்கப்புறம் தான் பேன் இந்திய ஆக்டர். ஸோ அதனால் வந்து அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னடா நம்மளுக்கு இல்லையே ஹிந்தியில் வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னும் போது சத்தியமாக கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது. சரி நம்ம விஷயத்துக்குள்ளே வருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்னா 41 வந்து நம்ம அண்ணன் வந்து பாடுவாரா, அதுதான் நம்ம ஒரு வீடியோ. ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டரு. சூரரை போட்டில் அந்த மாரா தீம் வந்து நம்ம அண்ணனை வந்து பாட வச்சுருப்பாரு. இதுலேயும் ஒரு தீம் மியூசிக் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஜேனரில் அண்ணனை பாட வைப்பாரா, ஒரு சர்ப்ரைஸ் தாங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட வச்சுருக்காரு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கூட இருக்கலாம்ல. அதனால் வந்து எனக்கு தோணுச்சு, ஒரு வேளை சூரியனா இந்த படத்தில் பாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி. அது இருக்குதா இல்லையான்னு தெரில, ஒரு ஐடியா நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள ஒரு கேள்வி. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்களோட கமெண்ட் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், உங்களோட கமெண்ட் தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சூர்யண்ணா 41 கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் லுக்லாம் வந்து மே மாதத்துக்குள்ளே வந்துடும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலிங்க. ஆனால் படம் வந்து இப்போது 35 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து அதனால் இந்த மாதத்துலேயே வந்து நம்ம ஃபஸ்ட் லுக் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் வந்து இந்த படத்தில் பாடினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஜேனரில் அண்ணா பாடினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடுப்பாயிடாதீங்க, என்னடா இத்தனை நாள் வீடியோ போல் ஏதோ ஒரு அப்டேட்டு வரும் அப்படின்னு நினச்சி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க, சரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.